கோலி டாக் கோலிவுட் நியூஸ் டப்பிங் பேச மறுக்கும் பாபி சிம்ஹா. நேரம் ஜிகர்தண்டா படங்களோட வெற்றி காரணமாக அந்த படங்களில் வில்லனாக நடிச்சிருந்த பாபி சிம்ஹாவோட மார்க்கெட் கிடுகிடுன்னு உயர்ந்துச்சு. அதனால இப்போ 4-5 படங்களில் அவர் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த படங்களும் பாபி சிம்ஹாவோட மார்க்கெட்டை கருத்தில் கொண்டு அதிகப்படியான பட்ஜெட்டில் தயாராகிட்டு இருக்கு. ஆனால் நேரம் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி பாபி சிம்ஹா நாயகனாக நடித்த சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்ற படம் கடந்த மாதமே திரைக்கு வர தயாராச்சு. அதோடு அந்த படத்தை பார்த்த பாரதி ராஜா, கே பாக்யராஜ் ஆகியோர் மிக சிறந்த படம்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதனால இந்த படம் வெளிவந்தால் பாபி சிம்ஹாவோட மார்க்கெட் இன்னும் எகிரிடும்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் பாபி சிம்ஹாவை அந்த படத்துக்கு டப்பிங் பேச கூப்பிட்டப்போ தனக்கு மேற்கொண்டும் கூடுதலாக பணம் தரணும்னு சொல்கிறாராம். ஆனால் படத்தை இயக்கி தயாரித்த மருது பாண்டியனும் முதல்ல பேசி கொடுங்க, படத்தை விற்பனை செஞ்சுட்டு தர்றேன்னு சொல்கிறாராம். இன்னும் அவங்களுக்கு இடையே உடன்படிக்கை ஏற்படலைன்னு சொல்லப்படுது. ஆக என்னதான் ஹீரோவாக நடித்த போதும் இன்னும் மனசளவில் வில்லனாக தான் இருக்காரு பாபி சிம்ஹா.